போன கிளாஸில் வந்து நம்ம அந்த ராட்சசனை வந்து அந்த பிரதம சாண்டாளன் வந்து இவர்கிட்ட ஆழிண்டு போகிறோம் கிட்ட ஆழ்சிண்டு போகிறான் அதோட நிறுத்தினோம் அங்கே வந்து தத்தப் பிரவிசதி பத்ர கதைய கதைய அப்படின்னு சொல்லிட்டு தத்தப் பிரவிசதி ஜவனிகாவிரத சரீரக முகமாத்திர திருஷ்ய திருஷ்யகா சாணக்கிய அதுக்கப்புறம் சாணக்கியன் வராறு உள்ள வெறும் அந்த பட்டத்தால் மூடிண்டு ஒன்லி முகம் மாத்திரம் தெரியறது அப்படிப்பட்ட சாணக்கியன் வெளியில் வர சரியா கேன உத்துங்க ஷிகா கலாப கபிலோ ஷிகி பாஷைஹி கேன சதாகதேகே அகதிதா சத்ய சமாசாதிதா கேன அநேகபதான பேன தான வாசித ச வாசித வாசிதட்ட சிம்மோ பஞ்சரே பீமக்கேனச்ச ந ஏக மகரோ தோர்பியாம் பிரதீர்ணோ அர்ணவ சரியா அதாவது முந்தின சென்டென்ஸ் வந்து என்ன அப்படின்னா கிரகீத அமாத்திய ராட்சச இல்லையா அதுக்கு வந்து இந்த ஸ்லோகம் அமாத்திய ராட்சசனானவன் பிடிப்பட்டான் கிடச்சாச்சு அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸுக்கு இது வந்து கேட்குறார் சாணக்கியன் அந்த புருஷனை பார்த்து அந்த சாண்டாலனை பார்த்துட்டோம் கேன உத்துங்க ஷிகா கலா போ கபிலக பத்தப் பட்டாந்தே ஷிகி ஷிக்கின்னா அக்னி ஷிகா அந்த அக்னி இருக்கு பாருங்கோ அது வந்து எப்படி அப்படின்னா அதனுடைய அந்த அந்த ஷிக்கி அந்த அக்னியினுடைய சாதாரண அக்னி இல்லை வெறும் நெருப்பு ஒரு வாரத்தில் எரிஞ்சுட்டுருக்கு அந்த மாதிரி அக்னி இல்லை உத்துங்க ஷிகா கலாப்ப கபிலக ஷிகி பட்டாந்தே கேன உத்துங்க ஷிலாகலாப கபிலக அப்படின்னா உத்துங்கம் நன்னா மேலே வந்து ரைஸ் இருக்கு ரொம்ப அப்படியே ஜுவாலை விட்டு எரிஞ்சுட்டுருக்கு அப்படி இருக்கிற அந்த ஷிகா ஷிகாகலாபக அப்படின்னா ஜுவாலையினுடைய சமூகம் அதனால் அதனால் கபிலக அப்படின்னா பிங்களகா மஞ்சளாக இருக்குது அப்படி இருக்கிற ஷிகி அந்த அக்னியானது கேன எந்த ஒரு மகாபுருஷனினால் பட்டாந்தே வஸ்திரத்தினுடைய பாகத்தில் பத்தகா புரியுறதா உத்துங்க ஷிலாகலாப கபில கபிலக ஷிகி கேன புருஷேன பட்டாந்தே பத்தக வெறும்ன ஒரு சின்ன ஜுவாலையாக எரிஞ்சின்னு சின்னதாக இரு இருக்கிற அக்னியினுடைய ஜுவால இல்லாது அப்படியே கொழுந்து விட்டு எடுஞ்சு எரிஞ்சுட்டுருக்கு இது வந்து எல்லாமே வந்து அந்த ராட்சசனை சொல்கிறோம் அப்படி ஜுவாலையோட பராக்கிரமத்தோடு இருக்கின்ற அந்த ராட்சசன் யாரால் பிடிப்பட்டான்னு அர்த்தம் புரியுறதா இங்கே வந்து இது அப்பிரசுத்த பிரசம்சா உத்துங்கைஹி உத்துங்கை ஷிகா கலாபை பிங்களக ஷிகி சரியா நல்லா அப்படியே கொழுந்து விட்டு ஜுவாலையா எரிஞ்சின்றிருக்கிற அந்த அக்னியினுடைய சமூகத்தினால் மஞ்சளாக்கப்பட்ட அந்த ஷிகி அந்த அக்னியானது ப பட்டாந்தே கேனபத்த ஒரு வஸ்திரத்தினுடைய நுனியில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா அது வந்து அப்படிப்பட்ட ராட்சஸனா யார் அடக்கியிருக்கான்னு அர்த்தம் புரியுதா அவங்களுக்கு மேலும் பாஷைஹி கேன சதாகதேகே அகதிதா சத்ய சமா சத்ய சமாசாதிதா அப்புறம் சதாகதேகே சதாகதி அப்படின்னா வாயுக்கு சததம் கத்திகி கவனம் எஸ் அதான் சதாகதி வாயுவுக்கு வந்து ஒரு அக்னிங்கிறது அங்கே இந்த நெருப்பை ஏற்றினாதான் அக்னி இல்லையா இல்லைன்னா இல்லை ஆனால் வாயுவுக்கு வந்து கதி கமனம்ங்கிறது சதா எப்பொழுதும் இருக்கும் ஸோ சதா கதிஹி கமனம் ஏ அதுதான் சதாகதி அப்படி இருக்கிற அந்த வாயுவுக்கு அகதிதா அதுக்கு வந்து அந்த கதியை வந்து இப்போ வந்து வித்தியமானமே இல்லை அந்த கதியே இல்லாமல் இப்போ வந்து எதால் கட்டப்பட்டது அப்படின்னா ஒரு பாஷைகி ஒரு கயரால் கட்டப்பட்ட மாதிரி சத்திய சமாசிதா சமாசாதிதா கேன அதாவது கதி வந்து கண்டினியூஸாக இருக்குன்ற அந்த வாயுனுடைய ஃபோர்ஸு அது அதுக்கு அதை வந்து அகதிதா அதுக்கு கதியே இல்லாமல் இப்போது பாஷைகி சமாசாதிதா கயிறினால் கட்டப்பட்டது கேன யாரால் எந்த மகாபுருஷனால் புரியிறதா மூணாவது கேன அனேகப்ப தான வாசித சட்டக சிம்ஹக அர்ப்பிதா பஞ்சரே மேலும் என்ன அப்படின்னா அனேகப்ப அந்த வேர்டு வந்து அனேகப்ப தான வாசித சட்ட அந்த நாலு வேர்டு சேர்ந்துருக்கு அனேகப்பம் அப்படின்னா யானை யானைங்கிறது என்னது நம்மளை மாதிரி எடுத்து அப்படியே எடுத்து தண்ணி குடிக்காது முதல்ல அதனுடைய அந்த அந்த தும்பு தண்ணியை இழுத்துக்கும் அப்புறம் அதை உள்ளே எடுத்துக்கும் இல்லையா அதனால் வந்து அது அநேகாபியம் பிபதி அது ரெண்டு தடவை இழுத்துக்கிறது அதனால் அதுக்கு அநேகப்பகன்னு பேர் அந்த அநேகப்ப அந்த யானை அந்த அநேகப்ப அந்த யானைகளினுடைய அநேகப்பானாம் தானம் அந்த தானம்னா அந்த மதஜலம் அந்த தானை வாசித்தாக சட்டாக சிம்ஹ அதாவது ம யானைக்கு வந்து மதம் பிடிச்சு அப்படின்னா த ஒன்லி அனிமல் தட் விச் கேன் ஃபேஸ் த எலிஃபென்ட் இஸ் உங்களுக்கு சிங்கம் த ஒன்லி யானைக்கு வந்து மதம் பிடிச்சுடுத்து அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியம் இருக்கிற ஒரே ஒரு இது வந்து மிருகம் எதுன்னா அது வந்து சிங்கம் அந்த சிங்கம் வந்து என்ன அப்படின்னா இதனுடைய மத ஜலத்தினுடைய அந்த வாசனை இருக்கு பாருங்கோ அந்த வாசனையினால் அந்த சுரபியினால் அந்த சட்டம் அதனுடைய கேசரி அந்த சிங்கத்தினுடைய அந்த கேசரம் அந்த ஜட்டாங்கிறது சட்டகன ஜட்டான்னு அர்த்தம் அது வந்து என்ன அப்படி இருக்கிற சிம்ஹக அந்த சிங்கமானது கேன எந்த மகாவீரனால் பஞ்சரே பஞ்சரே ஸ்தாபித பஞ்சரத்தில் பஞ்சரம்னா கேஜ் அதில் வந்து அதாவது சாதாரணமாகவே ஒரு சிங்கத்தை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கே வந்து இந்த சிங்கம்ங்கிறது சாதாரண சிங்கம் இல்லை எப்படிப்பட்ட சிங்கம் யானையினுடைய மதஜலம் ஒழுகிற யானை யானையை அதுக்கு முன்னாடி போய் நின்று இருக்கு அதனால் அந்த மதஜலத்தினுடைய வாசனையானது இதனுடைய அந்த கேசரி அந்த இதுக்கு கேசரிங்கிற கேசரா அந்த சட்டம் அந்த ஜட்டா அதுக்கு மேலே இருக்கிற அந்த மதஜலத்தினுடைய வாசனையோட வச்சுட்டு அந்த சிங்கத்தினுடைய அந்த ஜட்டம் அப்படி இருக்கிற சிங்கத்தை கேன மகாவீரேன பஞ்சரே பஞ்சரம்னா கேஜில் அடக்கப்பட்டது புரியுதா உங்களுக்கு மேலே பீமஹ கேனச்ச ந ஏக நக்கர மகரஹ தோர்பியாம் பிரதீர்ண அர்ணவ மேலும் என்ன அப்படின்னா ஒரு ஒரு நக்கரம் மக்கரம் ஒரு இது இல்லை ஒரு மீன் ஒரு குரோக்கடாயில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு குளமோ கொட்டையோ குட்டையோ இல்லை இது வந்து எக்கச்சக்க ஜல மிருகங்கள் ஜலத்தில் வசிக்கிற மிருகங்கள் இருக்கிற பீமகா அர்ணவகா ரொம்ப பயங்கரமான இந்த சமுத்திரத்தை கேன எவ எந்த ஒரு சாகசிக்கேன தோர்பியாம் பிரதீர்ணக அப்படிப்பட்ட ஒரு சாகரம் எப்படிப்பட்ட ஒரு சாகரம்னா இந்த மாதிரி பயங்கரமான ஜந்துக்கள் ஜந்துக்கள் வசிக்கிற அந்த சமுத்திரம் அப்படின்னா அந்த சமுத்திரத்தினுடைய டெப்த் எவ்வளோ இருக்கும் அப்படி இருக்கிற சமுத்திரத்தை எவன் ஒருவன் தன்னுடைய தோள்களினால் இப்போ நீச்சல் அடிச்சுட்டு கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படி அப்படின்னு போடுறார் இது எல்லாமே வந்து சாணக்கியன் வந்து யாரை குறித்து சொல்கிறார் அப்படின்னா ராட்சசனை குறிச்சி சொல்கிறார் ஏன்னா ராட்சசன் பிடிப்பட்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இது பதில் கேன உத்துங்க உத்துங்க சிலா சிலா கலாப கபில சிஹி கேன பட்டாந்தேபந்த சதாகே அகதிதா கேன சத்ய பாஷைஹி சமாசாதிதா அநேகப தான வாசித்த சட்ட சிம்ஹ கேன பஞ்சரே அர் அப்புறம் நக்ரைக ந ஏகநக்கர மகரோ பீமஹ அருணவகேன தோர்பியாம் பிரதீமஹ சரியா இருக்கா உங்களுக்கு அப்படி யாரால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்குறான் இங்கே இங்கே வந்து கிளீனாக அப்பிரஸ்துத பிரசம்சா இங்கே வந்து பிரஸ்துதமான விஷயமான ராட்சசனை பிடிப்பட்டது அப்படிங்கிறத வர்ணிக்கலை வர்ணிக்க வர்ணிக்காமல் அப்பிரஸ்துதமான விஷயங்களை சொல்லி அதனால் நமக்கு வந்து பிரஸ்துதமான ச இப்போ ராட்சஸன் வெங்கியமாக சரியா அது கிளியராக புலப்படுறது அதிசயோக்தி அலங்காரம் அதுவும் ஓகே நல்ல நல்லா எக்ஸாஜிரேட் பண்ணி வரைஞ்சிருக்கார் இன்னொன்று வந்து நிதர்ஷனான்னு போட்டிருக்கா இது வந்து மாலா நிதர்ஷனான்னு வேணால் சொல்லலாம் அதில் கூட உங்களுக்கு வந்து பார்த்தேன்னா அதில் உபமேயமாக ஒன்று சொல்லியிருக்கணும் பர்டிகுலராக இங்கே வந்து உபமேயமாக பர்டிகுலராக எதையும் மீன் பண்ணலை இப்போ வந்து நீங்கள் கூலயானந்தம் பார்த்தேன்னா ராஜசேவாங்கிறது மனுஷா அசிதார அவகேலனம் பஞ்சானன பரிஷ்வங்க வதன சும்பனம் ஒரு ராஜாவுக்கு வந்து சேவை பண்ணணும் அப்படிங்கிறது பேரலாக எதோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா மூணு சொல்கிறார் மூணு மூணாக மூணு நிதர்சனம் கொடுக்குறார் என்ன அப்படின்னா மனுஷியானாம் அசிதாரா அவகேலனம் எப்பயும் வந்து அந்த கத்தியினுடைய வீச்சை வந்து தாங்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் அதுக்கப்புறம் பஞ்சானன பரிஷ்வங்க சிங்கத்தை வந்து ஆலிங்கனம் பண்ற மாதிரி இன்னொன்னு வந்து என்னன்னா வியாழம் பாம்பை வந்து சும்மனம் பண்ற மாதிரி அப்படின்னு இங்க வந்து ராஜசேவாங்கிறது உங்களுக்கு பிரஸ்துதமா கொடுத்துட்டார் இங்க அந்த மாதிரி யாரையும் கொடுக்கல இப்ப ராட்சசனை ராட்சசன்கிரவன் அப்படின்னு கொடுத்துட்டு இதெல்லாம் பேரலெல்லாம் கோட் பண்ணார் அப்படின்னா நீங்கள் மாலா நி சொல்லலாம் இல்லைன்னா வந்து சொல்றது கஷ்டம் இல்லையா ம் சரினு கேட்கறான்னும் அதுக்கு பதில் இது நானும் நீதி நிபுண புத்தினா ஆரியனை இந்த உங்களுக்கு நீதி நிபுணத்தினால ரொம்ப அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற உங்க புத்தினால அப்படின்னு சொல்றான் ம்

மா ஏவம் ஆ புரூஹி ஆமா மா மா ஏவம் அப்படி சொல்லாத அவன் வந்து நீதி நிபுண புத்தினா ஆர்யேன அப்படின்னு சொல்றான் அதுக்கு இவர் பதில் சொல்றார் மா மா ஏவம் அப்படி கிடையாது நந்தகுல வித்வேஷினா தெய்வேன இது ப்ரூஹி நந்தகுலத்துக்கு துவேஷியாக இருக்கின்ற அந்த தெய்வம் தெய்வங்கிறது அந்த பாக்யம் தௌர்பாகியம் அதுன்னு சொல்லிக்கோ நந்தகுலம் சர்வம் தெய்வேன நிபாதிதம் அவ அவலம்பதையா நிர்விய நிர்வசாயோயம் வசீபூதா இத்தியர்த்தகம் அதுக்கு வந்து வேற அவலம்பனம் பண்ணுறதுக்கு வேற ஒன்றும் இல்லாததுனால அதுக்கு வசீபூதமாக ஆயிடுச்சு இந்த நந்தகுலம் ஸோ அதுதான் காரணம் அப்படிங்கிறத சொல்லிடு அப்படின்னு சொல்கிறார் இவர் சரியா இங்கே வந்து அத்தார்த்த பிராப்தி உபகூகணம் நந்தகுலம்ங்கிறது அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஸ்லோகம்ங்கிறது ராட்சசனோட வசீகாரம் சரியா இந்த ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெங்கட் சார் அந்த இடத்துல வந்து அதாவது நீங்கள் சொல்ல இப் எதிரியை எப்படிப்பட்ட எதிரியை நான் அழிச்சேங்கிற மாதிரி இப்படி வந்து ஒரு அக்னி ஜுவாலையாக எரிஞ்சுட்டு இருக்கிற அந்த ஜுவாலையோடு ஜுவாலா சமூகத்தோடு இருக்கின்ற அக்னி அப்புறம் வந்து இப்போ க அடங்க முடியாத அடக்க முடியாத அந்த காற்று யாரால் அடக்கப்பட்டதோ இந்த மாதிரி ஒரு சிங்கம் யாரால் பஞ்சரத்தில் தள்ளப்பட்டதோ அப்புறம் வந்து இந்த ஒரு தோர்பியாம் பிரதீர்ணக அருணவக அப்படின்னுட்டு தனக்கே ஒரு ஆத்மஸ்லாகான்னு இவர் போட்டிருக்கார் கீழே எங்கள் இதிலையும் துண்டிராஜாலையும் இருக்குது சுவாத்ம குணஸ்லாகா அவருடைய அப்படிப்பட்ட துஷ்கரக ராட்சசனுடைய வசீகாரம் கேன அப்படின்னு அவருக்கு தெரியும் இவருடைய புத்தி சாமர்த்தியத்தினால தான் பண்ணியிருக்குன்னு தன் தலைக்கே தான் அக்ஷத ஆத்மஸ்லாகா இந்த முன்னாடி படித்த இப்போ இந்த ஸ்லோகம் சர்ச்சால்தான் திருப்பி இருக்கு இந்த ஆறாவது ஸ்லோகம் இப்போ இந்த கான்டெக்ட் வைஸ் பார்த்தேன்னா இங்கே அப்பிரஸ்துதமான விஷயத்தை வர்ணிச்சுட்டு பிரஸ்துத்தம் தெரியறது அப்படிங்கிறது ஒன்று ஒன்று நீ சொல்கிற மாதிரி லலிதா அலங்காரமும் சொல்லிக்கலாம் பிரதிபிம்பமாக ஒன்று ஒன்றா சொல்லின்ட்டு வராரு இல்லையா

மச்சரிண வயம் ஆ ஆக்காஸ்திராணம் ரத்னிவ சாகர குணைர்ன பரி பரித்துஷியா எஸ் மச்சரிணா வயம் ஸோ வந்து என்ன அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படியே இதுவாயிட்டான் என்ன அப்படின்னா ரத்னாம் சாகர இவ சர்வசா சர்வசாஸ்திராணம் ஆகர எப்படி வந்து ரத்னங்கள் ரத்னங்களினுடைய அந்த சாகரத்தில் வந்து அந்த ரத்தனங்களுங்கிறது பரிமளிக்கிறதோ அதே மாதிரி அந்த சா அந்த ரத்தனங்களுக்கு இருப்பிடம் அந்த சாகரமாக இருக்கோ அதே மாதிரி சர்வசாஸ்திரானாம் ஆக்கரக கனிகி ஆக்கரகன்னா உங்களுக்கு அந்த மைன் கனி ஸோ சர்வசாஸ்திரானாம் ஆக்கரக சர்வ எல்லா சாஸ்திரங்களுக்கும் இவன் தான் ஒரு கனி ஒரு இது மாதிரி ஒரு மைன் மாதிரி இவன் ஆனால் எஸ்ய குணகி மச்சரினக வயம் ந பரிதுஷியாமல் ஆனால் எஸ்ய அப்படின்னா எந்த சாணக்கியனுடைய குணகி அந்த சாத்துர்யதா சதுரதா அந்த குண அந்த குணங்களினால் அப்படிப்பட்ட குணங்களினால் மச்சரினாகா மச்சரின அப்படின்னா மச்சரினக அப்படின்னா ரொம்ப பொறாம இருக்கின்ற எங்களுக்கு மச்சரவந்த குணேஷு அதாவது ஒரு துவேஷி அந்த மாதிரி இருக்கின்ற வயம் ந பரி துஷியாவாக நான் நம்ம வந்து அந்த சந்தோஷத்தை அடைய மாட்டோம் ஆர் அவனுடைய குணத்தை பார்த்துட்டு எங்களுக்கு சந்தோஷங்கிறது வராது புரியுறதா வாட் எவர் இட் இஸ் அவன் வந்து ஹீஸ் இஸ் வெரி குட்ங்கிற மாதிரி அதாவது இது எப்படின்னா ஒரு 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 பாலிட்டிஷியனோ நம்ம யாரை வேணால் எடுத்துக்கலாம் அவளுடைய பிஹேவியர் எதுவுமே நமக்கு பிடிக்காது அவள் பண்ணுற காரியம் அவள் அட்டூனியம் பண்ணுறது எல்லாமே இருந்தாலும் அவள்கிட்ட அதை மிஞ்சி ஒரு கரிஸ்மாங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா அது பார்த்த தருணத்தில் நம்ம அவன் பண்ண அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே மறந்து விடுவோம் உடனே அவங்ககிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் தாட்டு தான் நமக்கு வந்து கண் முன்னாடி வரும் சி இவ்வளோ டேலண்டடாக இவன் அப்புறம் அதுக்கு அதுக்கு அடுத்த க்ஷணம் வந்து சி அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா இல்லை அதுதான் இது அலங்காரம் வந்து ரத்னானாம் சாகரகா

ய இவன் தான் அமாத்திய ராட்சசன் ஏன மகாத்மனா எந்த இவரால் என்ன இவரால் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா தீர்க்கி கல்பனா கிளேசைஹி தீர்கரேது चिरम् आयासिता सेनावृषलस्य मतिश्च मे दीर्घजागरहेतुभिः गुरुभिः कल्पनाक्लेशैः ரொம்ப தீர்க்க ஜாகர ஹேதுபிகி அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான் இவன் என்ன பிளாட் அடுத்தது ஃபார்ம் பண்ணி சந்திரகுப்தனுடைய சேனாவை அழிப்பான் சந்திரகுப்தனை அழிப்பான் அப்படிங்கிறத யோசித்து யோசிச்சியே என்னுடைய ஜாகரஸ்ய அப்படின்னாலே தீர்க்க தீர்க அப்படின்னா தீர்க்கமான சந்தத்தம்னு அர்த்தம் அப்படி ஜாகரஸ்ய நித்ராவை இல்லாத அந்த நித்ராவினுடைய இல்லாத தன்மை தூக்கம் இல்லாத தன்மைக்கு எதெதெல்லாம் ஹேத்துக்களாக காரணமாக நிமித்தங்களாக இருந்ததோ அப்படிப்பட்டவைகள் புரியுறதா ஜாகர ஏதுபிகி என்னுடைய தூக்கத்துக்கு தூக்கம் இல்லாத தன்மை அதுக்கு வந்து காரணமாக இருங்க இருந்த குருபிகி ரொம்ப பெரிய கல்பனா க்ளேஷி உபாயம் அப்படிங்கிற ஒரு கஷ்டம் என்ன ஒரு ஐடியா என்ன ஃப்ரேம் பண்ணுவான் அதனால் அதனால் என்ன அப்படின்னா மே மதி சேனாச்ச சிரம் ஆயாசிதா அதனால் வந்து யார் வந்து ஆயாசம் அனுபவித்தா அப்படின்னா எதுக்கு வந்து ஒரு கஷ்டம் உண்டா உள்ள உண்டாக்கப்பட்டது அப்படின்னா என்னுடைய மதி என்னுடைய புத்திக்கும் ரிஷலன் மௌரியனுடைய சேனைக்கும் சிறகாலம் பல காலம் தீர்க்க காலம் ஆயாசித்தாள் விட் இன் டு ட்ரபுள் ஏன்னா அடுத்தது என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது இங்கே வந்து தீர்க்க ஜாகர ஹேதுபிகி குருபிகி கல்பனா கிளேஷைகி அந்த இடத்துல அது ரெண்டுமே அந்த ரெண்டுமே வந்து மதிக்கும் போகும் அவனுடைய சேனைக்கும் போகும் சரியா எப்பவுமே ஜாகரணம் அவனுடைய முழுஷன் இருக்கிற இதுக்கு வந்து காரணமாக இருந்த என்னுடைய புத்தியும் சரி மௌரியனுடைய சேனையும் சரி பலவிதமான பலகாலம் கஷ்டத்தை அனுபவித்து அனு அனுபவித்து கொண்டு இருந்தன ஆ புத்தி பட்சத்தில் வந்து ராட்சசனை எப்படி பிடிக்கணுங்கிற ஒரு இது அந்த மாதிரி உபாய சிந்தனம்ங்கிற ஒரு கிளேஷம் அங்கே இருந்தது சேனா பட்சத்தில் வந்து எப்பவுமே தயாராக இரு ரெடியாக இருக்கணும் சரியா அதனால் வந்து இங்கே ரெண்டும் இங்கே வந்து துல்லிய யோகிதான் ரெண்டுமே உங்களுக்கு பிரஸ்துதம் தான் சேனா மதி அதுக்கு வந்து சாமான தர்மம் ரெண்டுத்துக்குமே ஆயாசிதா சரியா மேல ஜமனிகாம் கரேன அப்ப நீய உபசிருத்திய போகோ அமாத்திய ராட்சச விஷ்ணு குப்த அகம் அபிவாதையே அந்த இத வந்து ஜவனிகாவை தள்ளிட்டு அமாத்திய ராட்சசன் கிட்ட போய் விஷ்ணு குப்தா உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார் ஆ மேல ராட்சசக

யராட்சாலோ இவ ரெண்டு பேருமே சாண்டாளர்கள் கிடையாது யார் இவா அப்படின்னா அயங்கலு இஷ்டபூர்வக ஆர் திருஷ்டபூர்வக உனக்கு ரொம்ப இஷ்டமான அந்த சித்தார்த்தகிற ஒரு ராஜபுருஷன் யோபி அசௌ திதீயா இன்னொத்த வந்து சோபி சமித்தார்த்தகன் ஒரு ராஜபுருஷன் சகடதாசேனாபி சகடதாசோ அப்படி தம் தாதிஷம் கபட்ட லேக்கம் அஜானன்னேவ மயா லேகிதகா எல்லாம் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான் அந்த ஜக்கட்டதாசன்கிறவன் உன்னுடைய ஃப்ரெண்டு தபஸ்வி அவன் ரொம்ப நல்லவன் அவனை அந்த மாதிரி ஒரு ஒரு லேகம் கபட்ட எழுத வச்சது நான் தான் அப்படிங்கிறான் அந்த முன்னாடி ஸ்லோகத்தை முடிஞ்சதில் அதில் வந்து இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்க வச்ச அந்த சாணக்கியனுடைய அந்த அவனுடைய அதுக்கு அதுக்கு காரணமாக இருந்தான் அந்த ஜாகரஹேதுபிகி குருபி ஜாகரஹேத்துபி அது வந்து பிரசமம் சமய நிர்வாக சந்தியோட இன்னொரு பார்த்தது அது ஒரு அங்கம் அது சரியா மேலே படிங்கோசம் திஷ்டியாசம்

ಬಾವಟಾ ಮಿತ್ರಂ ಬದನ್ತಾ ಕಲೆ ಜಿರ್ನ ಉದ್ಯಾನ ಗತಾಹ ಜಿರ್ನ ಉದ್ಯಾನ ಗತಾಹ ಆಪಿ ಪುರ್ಯಾ ಕಲೇಶ ಶರಿಷ್ಟಿ ನಾಹ ಸರ್ವಸವ ಮಾಮೆ ಇತಿ ಅರ್ಗುಪೆ ನಜಾಮ ನಾಟೆ ಇತಿ ವಶಲ್ಯಾ ವಿರ ಬಾವಟ ய சகா சே கதையை அப்படியே நான் வந்து சுருக்கமாக வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா விர்டய சேகார்த்தல சவிரம் வதந்தி கிள ஜீர்ண உதபுருஷா க்ேஷ சிரே சர்வ அசௌ மம இரோக் லஜ்ஜா வீர ஊஷல வீரபவாகம் இச்சோ நய ஹே வீர அப்படிங்கிறது அவன் சம்போதனம் பண்ணி கூப்பிட்டு சொல்கிறான் பதிரபட்டயிருபடன் முதலே மிருத்தியர்கள் சேவகா அப்புறம் ச அதுக்கப்புறம் சா அந்த லேக்கம் அந்த 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 அந்தலேக்கம் அதுக்கப்புறம் அந்த சித்தார்த்த அந்த சித்தார்த்தகன் தத்து அலங்கார அலங்கரணம் அந்த மூணு அலங்காரம் அலங்கார ஆபூஷணங்கள் ஆபூஷணங்கள் பிள மித்த சதந்த பதந்தன் கருவன் அந்த இவன் யார் அந்த பௌத்த சந்நியாசி யார் பௌத்தசன்யாரவ ஜீர்ண அவன் பேர் என்ன ஜ ஜீவித்தி அவன் ஜீவசித்தி அந்த ஜீவசித்தி அதுக்கப்புறம் அந்த சக ஆர்த்த புருஷகா இப்ப வந்து நீ உத்தியானத்துல பாத்திய ஜீர்ண உத்தியானகத்தக ஆர் சக ஆர்த்த புருஷகாக அந்த தூக்கு போட்டுக்கிறதுக்கு ஒருத்தன் போட்டான் போனானே அவன் அதுக்கப்புறம் அஹ் எல் எல்லாருமே வந்து என்னுடைய ஆள் சக சிரேஷ்டினாக அந்த சந்தனதாசிய அந்த ஃப்ரெண்டுன்னு ஒத்தனை சொன்னானே அவன் எல்லாமே அந்த என்னால வந்து உண்டாக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது அர்தோக்தே லஜ்ஜாம் நாட்டையத்தி அதுக்கு என்ன காரணம் ஏன் இந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னா விஷலசிய பவதா சம்யோகம் இச்சோகோ நயக ரிஷலனோடு உங்களை நான் சேர்க்கணும் அதுக்காக செய்யப்பட்ட ஒரு நயக ஒரு நீதி சரியா காவியலிங்காலங்காரம் கடைசி வரி விஷலசிய பவத் பவதா சம்யோகம் இச்சோகோ மம நயக சரியா